கொரோனாவுக்கு நிதி வழங்குவதில் நடிகர்களிடையே போட்டி நிலவி இருக்கிறது போட்டி என்பதை காட்டிலும் அரசியல் அந்த நடிகர் எவ்வளவு கொடுக்கிறார் இந்த நடிகர் எவ்வளவு கொடுக்கிறார் என்பதை பார்த்ததற்கு பிறகுதான் நன்கொடையை வழங்கியிருக்கிறார்கள் ஆரம்பத்திலேயே கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்கிற பொழுதே நடிகர் அஜித் அவர்கள் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயை கொரோனா நிவாரண நிதியாக வழங்கியிருந்தார் இந்த நிலையிலே வந்து நடிகர் விஜய் வந்து எவையும் வழங்காமல் இருந்த சூழ்நிலையிலே சமீபத்திலே நடிகர் விஜயும் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் ஏறக்குறைய வந்து அஜித்தை விட ஐந்து லட்சம் ரூபாய் அதிகமாக இவர் வழங்கியிருக்கிறார் ஆனா நடிகர் அஜித் வழங்கிய விதமும் விஜய் வழங்கிய விதமும் நடிகர் விஜய் இன்றைக்கு பல மாநிலங்களுக்கு ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் என்று கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அதே போல நடிகர் சிவகார்த்தியின் பெப்சி ஊழியர்களுக்காக பத்து லட்சம் ரூபாயும் முதல்வர் நிவாரண நிதிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயும் வழங்கியிருக்கிறார் அதே போல நடிகர் சிவகுமார் தன்னுடைய குடும்பத்தினர் சார்பாக பத்து லட்சம் ரூபாயை பெப்சி தொழிலாளர்களுக்காக வழங்கியிருந்தார் நடிகர் ரஜினிகாந்தும் ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கி அதே நேரத்தில் இயக்குனர் சங்கத்திற்காக பல பொருள் உதவிகளையும் இன்றைக்கு மளிகை பொருட்கள் அரிசிகள் தேவைகள் எல்லாம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நடிகர் விஜய் மற்றும் நடிகர் அஜித் அவர்கள் இடையிலே தான் இன்றைக்கு அதிகமாக வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்தி நடிகர்கள் வழங்கிய அளவுக்கு இவர்கள் வழங்கவில்லையே என்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட தமிழ் திரையுலகத்தில் இன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு வழங்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு முதன் முதலாக யார் வழங்கினார்கள் இரண்டாவதாக யார் வழங்கினார்கள் என்று இல்லாமல் வழங்கியிருக்கிறார்கள் வழங்கியதை நாம் பாராட்டுவோம் வாழ்த்துவோம் அதேபோல வழங்காதவர்கள் இப்பொழுது இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம்